ஹே கைஸ், ஐம் கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் விலாக் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா என்னோடய ட்ராவல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், பேப்பர் ஷூட். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஜிட்டல் கேமரா. ஒரு நார்மலான கேமரா மாதிரி இல்லாமல் இதோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண டேப் ரிகார்டு கேசிட் சைஸ் அளவுக்கு தான் இதோட சைஸும் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னது. டிசைன் பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் பேப்பர் கலரில் இருக்குது. ஸோ 16 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 32 GB வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற பிளேஸை அழகாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். டைம் லேப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. 1080p வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் இதை வந்து நீங்கள் கரண்டில் போட்டு ரீசார்ஜ் பண்ண முடியாது. நம்ம வாட்சுக்கு போடுற செல் இருக்குல்ல, பேட்டரி, அந்த பேட்டரி தான் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு டிஜிட்டல் கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அன்சீன் எனர்ஜி. இது ஒரு அல்டிமேட்டான பெரிய பவர் பேங்க். ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 watts. 2 hours இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஒரே டைமில் 5 devices, லேப்டாப்பு, ஃபோனு, டேப்லெட்டு, கேமரா, ட்ரோன், இந்த மாதிரி 5 devices சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு பவர் ஸ்டேஷன். டெய்லி யூஸ்க்கு அவுடோரில் இன்டோரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியோட ட்ரெக்கிங் ஹைக்கிங்லாம் வந்து போய் கேம்பிங் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கும் தனித்தனியாக வந்து பவர் பேங்க் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பவர் ஸ்டேஷன் இருந்தாவே போதும், நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வேணுன்ற டிவைஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப். நெருப்பே பட்டாலும் இதுக்கு வந்து எதுவும் ஆகாது. அண்ட் தவறுதலாக கீழே விழுந்தாலும் இதுக்கு வந்து எதுவும் ஆகாது, அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த பவர் ஸ்டேஷனை வந்து நீங்கள் சோலார் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைக்கிளை வந்து பெடல் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். நம்பர் 3, ஐபிஓ கேமரா. இது ஒரு ஹை டெஃபினிஷனான யூஎஸ்பி டாக்குமெண்ட் கேமரா. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் லைவ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து சாஃப்ட் காப்பி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்ட் காப்பி வச்சுருந்தீங்கன்னா இல்லாட்டி வந்து எழுதுறதை அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து லைவாக ஷோ பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த கேமராவோட யூசேஜ். ஸோ வெப் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து பண்ணும்போது அழகாக வந்து நீங்கள் எது மார்க் பண்ணுறீங்களோ அது வந்து அப்படியே வந்து அவங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் வந்து எல்லாமே லைவாக வந்து பார்க்க முடியும். அண்ட் ரிமோட் டீச்சிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கேமராக்கு நீங்கள் வந்து பவர் கொடுக்கணும். உங்களோட லேப்டாப்பு இல்லாட்டி வந்து சார்ஜரில் வந்து யூஎஸ்பி மூலமா கனெக்ட் பண்ணி பவர் கொடுத்துக்கலாம். நம்பர் 4, PLATYPOD. இது ஒரு ஸ்மாலஸ்டான DSLR ஃப்ளாட் ட்ரைபாட். ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறவங்க DSLR வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கரெக்டான ஃபோட்டோ வந்து எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவுட்டோரில் போகும்போது சில ட்ரைபாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பர்ஃபெக்டாக வந்து வைக்க முடியாது. 4 screws வந்து கொடுத்துருப்பாங்க. அன்ஈவனான ஸ்பேஸில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த கேமரா வந்து இதில் வச்சுட்டு பர்ஃபெக்டாக உங்களால் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். இன்டோரில் வந்து ஒரு ப்ராடக்டை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்லேயே லைட்லேருந்து கேமரா, பவர் பேங்க்கு அண்ட் ஸ்டாண்டு, மவுண்ட்டு எல்லாத்தையுமே வந்து இதிலே ஃபிட் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்மாலஸ்டான டைட்டானியம் ட்ரைபாட். நம்பர் 5, ஃபன்ஷெல் பேக்பேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேகு. இந்த பேகுக்குள்ளேயே அம்பர்லா வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவுட்டோரில் ட்ரெக்கிங் ஹைக்கிங்லாம் போகும்போது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த அம்பர்லா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப், யூவி ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு பேகுக்குள்ளேயே வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபேன் வேணும்னா கூட உங்கள் ஹெட்டுக்கு மேலே அம்பர்லாக்கு டவுன் சைடில் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப கூலாக அழகாக வந்து நீங்கள் ட்ரெக்கிங்லாம் வந்து போகலாம்.
இந்த மாதிரி ஒரு பேக் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காது. அப்படியும் மழை பெஞ்சால் கூட இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க. 50 ரூபாய்க்கு ஒரு ரெயின் கவர் இருந்தாவே போதும், அதுவே நம்மளை காப்பாற்றிடும். நம்பர் 6, ஃபக்ஸ்லியோன் நானோ. இது ஒரு ரக்கடான பவர் பேங்க். பார்க்குறதுக்கு வந்து இதோட டிசைன் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ரேஷன் கடைக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த மண்ணெண்ணெய் கேன் இருக்குல்ல, அதோட டிசைன் மாதிரி தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா, உங்களோட சினி கேமரா, எல்இடி லைட்ஸு, மானிட்டர்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பவர் பேங்க். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13,600 mAh. 3 யூஎஸ்பி பிளக் இருக்குது, டைப் சி இருக்குது, டைப் ஏ அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி கூட இருக்குது. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரக்டு ஷேப்பில் இருக்க ஒரு பவர் பேங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் விலாக் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா என்னோடய ட்ராவல் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நிறையா கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் விலாக் வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா என்னோடய ட்ராவல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.